ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கோ பிரதர்ஸ் சேனல். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஒரு ஆசை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், ஓரளவு நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் கூட இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஐடியா வச்சிருக்கோம். இது எந்தளவுக்கு சக்ஸஸாக போகிறதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஐடியா இருக்குது. நீங்கள் சொல்கிறது பொறுத்தா பண்ணலாமா முடிவும் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கான எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்புறம் நம்ம டீம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கோனர் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம டீமுக்கும் பார்த்திங்கன்னா ரியலி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள், எந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்புடின்னா அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படினா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படினா என்ன ரீசன் பிடிக்கலன்றது கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோ பாருங்கள். நம்ம ஷார்ட் ஃபிலிம் எப்படினு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். எங்க இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி சால்வ் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்பலாம். அப்ப உங்க அக்காவையும் கிளம்ப சொல்லு. நான்சென்ஸ், இப்படி பாதியிலே விட்டு போறீங்களே, நியாயமா? உரைக்காதீங்க, உங்களை நம்பி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கு, இப்படி பாதியில கலட்டி விட்டு போறீங்களே, நியாயமான்னு கேட்டேன். அட நம்புமா, சத்தியமா நம்ம பழைய கதை எதுவும் பேசல. இத பாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், யோசிச்சு ஒரு முடிவு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கு. இப்படி எடுத்தோம் கௌதம் முடிவு பண்ண விஷயமா இது? உங்க சைடு பிரச்சனையே சொல்லிட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இத பாரு, பேர் என்ன? ரிஜு. ரிஜு, ஒரு ரிலேஷன்ஷிப்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும், மாறி மாறி திட்டுறதும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றதும் சகஜம் தான். ஆனா ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஈகோ எல்லாம் தூக்கி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா போதும், எல்லாம் சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு பிரேக்அப் அது இதுன்னு நல்லாவா இருக்கு? ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கும் தான், ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. சரி சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை தடவை சொல்றது? நீ அவங்க கிட்ட சொல்லிருப்ப, என்கிட்ட ஒரு தடவை சொல்லு. அவனுக்கு எல்லாமே பிரச்சனை தான், நான் என்ன பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிப்பான். நான் என்ன ட்ரெஸ் பண்ணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். ஃப்ரெண்ட்லியா ஒரு பையனை பார்த்து சிரிச்சா போதும், கற்பனையில என்ன அவன் கூட சேர்த்து வச்சு கல்யாணம் வரைக்கும் போயிடுவான். அவ்வளவு ஏங்க, எங்க அம்மா கிட்ட போன்ல ஒரு 15 நிமிஷம் மேல பேசினா போதும். உண்மையிலே உங்க அம்மா கிட்ட தான் பேசுங்க, நம்ப தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும், உயிரை வாங்குவான். ஸ்கிரீன்ஷாட் கேட்ட உடனே அனுப்பினா அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும், ஆனா இவன் அனுப்ப மாட்டான். இல்ல சீரியஸா கேக்குறேன், உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா ஏண்டா, அதுக்கப்புறம் லவ் பண்றவங்கள சந்தேகப்பட தோணுது? அவ ஒருத்தவங்க கூட பேசினா, அவன் இன்ஸ்டா எவ்வி போஸ்ட் கமெண்ட் பண்ணா, அவன் கூடவே போயிடுவான்னு எப்படா யோசிக்க தோணுது? பதில் சொல்டா. ஏன் இதெல்லாம் தோணுதே இல்லையா? லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை சிரிச்சு பேசினா கோவம் வரதான் செய்யும், அதுவும் ஒரு விதமான லவ் தான். அதுக்கு பேர் லவ் இல்ல, இன்செக்யூரிட்டி. அதுக்கு பேர் பொசசிவ்னஸ். ஏ சின்ன வயசுல அம்மா உன்னை விட்டுட்டு உன் தம்பியை தூக்கி கொஞ்சிருப்போம், உனக்கு கோவம் வந்தது இல்ல? அதான் இது, நம்ம முக்கியமா நினைக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அது இருக்கும். ரைட்டு, ஆனா தம்பி மேலதான் கோவம் வரும், அம்மா மேல இல்ல. ஒருத்த அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறானா, அவ மேல கோவப்படு, அவனை பார்த்தாலே கடுப்பாகுதா, தப்பு இல்ல. அதை விட்டு இவள சந்தேகப்பட்டா? சரி சந்தேகம் வந்துருச்சு, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, பிளாக் பண்ணு, அன்ஃபிரண்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு தடவை அவ கூட இத பத்தி உட்கார்ந்து பேசிருக்கியா? அப்புறம் முதல்ல நம்ம லவ் பண்றவங்கள நாம நம்பணும். இத பாருடா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல சந்தேகம் மட்டும் வரவே கூடாது, மீறி வந்துருச்சு அது அந்த ரிலேஷன்ஷிப்பையே நாசம் பண்ணிடும். ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, ஆனா அட்ட டைம்ல 6 பசங்களோட கல்ல போற பொண்ணுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எப்படிங்க நம்பிக்கை வரும்? ஏன் பசங்க மட்டும் ஒழுங்கா, ஒரே நேரத்துல 9 பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. சார் இந்த காலத்துல எல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாம் சொல்ல முடியாது சார. கல்யாணத்துக்கு அப்புறமும் கட்டுக்கடங்காம இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருக்கேன். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம அக்கா தங்கச்சி எப்படி சந்தேகப்படுவோமா? ஏன் நம்ம அப்பா அம்மா ஒழுக்கமானவங்க நம்புறது இல்ல, அதே மாதிரிதான் லவ் பண்றவங்களையும் நம்பிதான் ஆகணும். அளவா இருக்க வரைக்கும் பொசசிவ்னஸ் கூட அழகுதான், ரசிச்சிருக்கேன். ஆனா அதுவே அளவுக்கு அதிகமா போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பையே சின்ன பின்னமாக்கிடும். நம்ம சொல்றத நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதுவே அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாதான் தப்பு. ஏண்டா நீ யார் கூட பேசணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு அவ முடிவு பண்ணா நீ ஒத்துப்பியா? ப்ரோ இவளுங்க எல்லாம் ஷார்ட்டா ட்ரெஸ் பண்றதுதான் ட்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காளுங்க. 3 மாசம் குழந்தையும் 60 வயசு கிளவியும் ரேப் பண்ற இந்த ஊர்ல இவளுங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டா எப்படிங்க சரியா வரும்? 3 மாசம் குழந்தையும் 60 வயசு பாட்டியும் நீங்க சொல்ற மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணிருந்தாங்களா? என்ன பிரதர், எல்லாம் மீறி போக வேணாம், இருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் மனசு கஷ்டப்படாம பாத்து பண்ணிக்கலாம்ல. அவன் பார்க்க வேண்டியத அவன் பார்த்தா கொஞ்சம் மனசு வலிக்க தானே செய்யும். தல நான் சொல்றதுதான் நீயும் சொல்ற, அது எப்படி சொல்றதுன்னு இருக்குல்ல, மூடி கேளு. சரி நீ என்னடா சொல்ற?
என்னது சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், ஆனா அவமாலே தப்பு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண நாரடி. அவளுக்கு ஓகேவா கேளுங்க. என்னமா இனிமேலும் சும்மா 99 டார்ச்சர் பண்ணுவியா? கேவலமா சந்தேகப்படுவியா? ஒழுங்கா இருப்பியா? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா நைனு வருஷம் பண்ண மாட்டேன், கேவலமா சந்தேகப்பட மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா?